ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்மளுக்கு ஆப்டிடியூட்ல ஒரு சில சிம்புலேஷன் ஷார்ட்கட்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1-1/3 இன்ட்டு 1-1/4 இன்ட்டு 1-1/5 ஸோ ஆன் 1-1/100. ஓகே, ஸோ வந்து இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா 1/3, 1/4, 1/5 இது மாதிரி 1/6, 7, 8, 9, 10, 20. ஸோ இது மாதிரி வந்து 99, 100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ண முடியாது, ஆனால் இது வந்து நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணோம்னா சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், 1-1/3. ஸோ 1-1/3ங்கிறது என்னது? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3 × 1 = 3, 3-1 = 2. ஸோ 2/3. நெக்ஸ்ட் பாருங்கள், 1-1/4. ஸோ 4 × 1 பண்ணிங்க அப்படின்னா 4, 4-1 பண்ணோம் அப்படின்னா 3. ஸோ 3/4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 × 1 பண்ணோம் அப்படின்னா 5, 5-1 பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ 4/5. ஸோ அதுமாதிரி அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த 5க்கு அப்புறம் 6க்கு பண்ணி அப்படின்னாலும், 1-1/6 பண்ணோம் அப்படின்னாலும், 6 × 1 = 6, 6-1 = 5. ஸோ × 5/6 அந்த மாதிரி தான் வரும். ஸோ 2/3, 3/4, 4/5, 5/6, அடுத்து 6/7, 7/8, 8/9 அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 × 1 பண்ணோம் அப்படின்னா 100 − 1 = 99 / 100. ஸோ இந்த மாதிரி தான் சம் வந்து ஃபுல்லாகவே இருக்கும், 100 வரைக்கும் இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2/3, 3/4, 3யும் 4 கேன்சல் ஆயிருமா? 4 5 கேன்சல் ஆயிரும், 5யும் 6 ஆயிரும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 6ம் இங்கே ஒரு 7 வரும், அதுவும் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 7 வரும், இங்கே ஒரு 7 வரும், அதுவும் ஆயிருக்கும். ஸோ எல்லாமே ஆயிரும். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 98 / 99 இருக்கும். ஸோ இது வந்து இங்கே கேன்சல் ஆயிருக்கும். இந்த 99 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேன்சல் ஆயிரும். இந்த 2 இந்த 100 மட்டும்தான், முதல் வடிவும் கடைசி வடிவும் மட்டும்தான் மிச்சம் இருக்கும், மற்ற எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ 2/100 ஆகும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்து 1/50. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1/50. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம் இதை. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள், டிவைடிங் x²-25/(x+3)/(x+5)/(x²-9). ஓகே, இப்போ பாருங்கள், கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே வந்து ஏதோ கேன்சல் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. x²-25, இங்கே வந்து x²-9. இந்த 25, 9 நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஏதோ ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ x²-25 வந்து 5² சொல்லி எடுத்துடலாமா? (x+3). ஓகே, இப்போ பைனானது டிவைட் சொல்லி எடுத்தோம். ஸோ இது வந்து டிவைடில் இது இருக்குது அப்படின்னா வந்து நம்ம மல்டிப்ளேஷனை மாற்றணும் அப்படின்னா, இதை அப்படி ரெசிப்ரோக்கலாக தலைகீழ போட்டோம்னா இது வந்து மல்டிப்ளேஷனை மாறிடும். ஸோ x²-9, ஸோ 9 வந்து 3² சொல்லி எழுதிடலாமா? அப்போ x²-3² / (x+5). ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், x²-5² இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a²-b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a + b, a - b சொல்லி எழுதலாம். அப்போ a + b = (x+5), a - b அப்படின்னா (x-5)/(x+3). ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏன் அதேமாரி பண்ணலாம், பண்ணோம் அப்படின்னா (x+3)/(x-3)/(x+5). ஸோ இதில் வந்து (x+5)/(x+5) கேன்சல் ஆயிரும், (x+3)/(x+3) கேன்சல் ஆயிரும். ஸோ (x-5)-(x-3)-ம் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா (x-5)/(x-3). ஸோ இதான் அதோட ஆன்சர். சிம்புலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து போர்ட் மாஸு, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் அல்ஜீப்ரோட ஒரு சில ஃபார்முலா, அந்த மாதிரி a²b² ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்கானதுனால வந்து சிம்புலேஷன் நம்ம வந்து பார்த்தோம்னா கேன்சல் பண்ணுறதுலாம் வந்து டக்குன்னு வரும். ஸோ இதில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கானதாக போதும், சிம்புலேஷன் ஃபுல்லாக நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.